இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு போராட்டத்தில் கைதான 6 பேர் ஜாமீனில் விடுவிப்பு. வன்னிய சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகம் அருகே டிசம்பர் 1 முதல் 4 வரை வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடர் முழக்க போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பாமகவினரை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் பாமகவினர் அருகில் இருந்த பெருங்களத்தூர் ரயில்வே நிலையம் தண்டவாளத்தில் நின்றபடி இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காட்சியானது அனைத்து சமூக வலைதளத்திலும் வெளியானது. இதனை ஆதாரமாக கொண்டு தாம்பரம் ரயில்வே காவல்துறையினர் தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியம் வாலிகண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாமகவினர், வேப்பந்தட்டை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் செல்வகுமார், வன்னியர் சங்க ஒன்றிய துணை செயலாளர் சக்தி, வன்னியர் சங்க ஒன்றிய தலைவர் மாரி, சூர்யா, விக்கி என்கின்ற ராஜ்குமார் ஆகிய 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின் பேரில் பூந்தமல்லியில் உள்ள கிளை சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த பாமகவினரை விடுவிக்க வேண்டி அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க அறிவுறுத்திய மருத்துவர் ஐயா மற்றும் சின்னையா ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் பாமக வழக்கறிஞர் பிரிவு, செங்கல்பட்டு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தனர். பூந்தமல்லி கிளை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த பாமகவினரை செங்கல்பட்டு மாவட்ட பாமக செயலாளர் விநாயகம் தலைமையில் பாமக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சுரேஷ், வன்னியர் சங்க மாநில துணைத்தலைவர் ஏஎன்இ தட்சிணாமூர்த்தி, மாநில பாமக துணைத்தலைவர் பட்டுப்பாண்டியன், மாவட்ட அமைப்பு செயலாளர் அரவிந்த்ராஜ், மாவட்ட துணைத்தலைவர் கருகை மனோகரன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆதம்பாக்கம் சீனிவாசன், மாவட்ட தலைவர் பழனி ஆகியோர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து வரவேற்றனர். இதில் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் பாலசுந்தரம், தாம்பரம் நகர செயலாளர் வழக்கறிஞர் மூர்த்தி, வழக்கறிஞர்கள் கிஷோர், கிருபா, கருப்பசாமி, ஓம் பிரகாஷ், சதீஷ், ராமன், பிரபு, பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ராமமூர்த்தி, சம்பத்குமார், முருகன், சீனிவாசன், ராஜா, சக்திவேல், பாஸ்கர், பாலாஜி, குணா, வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், ஐயப்பனால் ஊராட்சி பாமக செயலாளர் காந்தி வீரபாகு உள்ளிட்ட ஏராளமான பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். வன்னியர்களின் குலதெய்வமான மருத்துவர் ஐயாவின் மிக நீண்ட நாள் கோரிக்கையான வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோர போராட்டம் கோரிக்கை நிறைவேறவில்லை. டிசம்பர் 1 நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு அறவழி போராட்டத்தை சாலை மறியல் போன்ற போராட்டமாகவும் காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அந்த ரயில் மறியல் போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களை இங்கே தமிழக அரசாங்கம் அவர்களை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். பூந்தமல்லி சப்ஜெயிலே அவர்களை அடைத்தார்கள். போராடி அவர்களை பேல் வாங்கி அவர்களை வந்து நீதிமன்றம் மூலமாக அணுகி பேல் வாங்கி இன்று அவர்கள் விடுதலை செய்தார்கள். அதிகப்படியான ஆட்களை ஜாமீனிலே வெளியேற்றி விட்டார்கள். சிறைச்சாலை சென்றவர்களையும் இவங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து செங்கல்பட்டு நீதிமன்றம் சென்று அவர்களை பேல் பிணையை வழங்கி சூருட்டி வழங்கி தொடர்ந்து ஈடுபட்டதற்கு நாங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயாவின் சார்பாகவும் இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் எங்கும் உலகெங்கும் வாழக்கூடிய வன்னியர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.